Hey guys, this is Sowmiya here and welcome back to my channel. நாராயணாலா வந்து ஹவுஸ் டூர் போடுங்கக்கா, ஹவுஸ் டூர் உங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு காமிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால வந்து இங்க ஆஸ்திரேலியால ஒரு வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ நான் வீட்டு முன்னாடிதான் வந்து நின்றுட்டு இருக்கேன். வாங்க வீடுக்குள்ள போய் நாம எப்படி சூப்பரா வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆபீஸ். இந்த சைடு வந்து ரெண்டாவது ஒரு ஆபீஸ் இருக்கு. ஸோ ஹாய், உள்ள வாங்க. ஸோ இந்த ஆபீஸும் வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. இங்க வந்து ஒரு ரொம்பவே மெஜஸ்டிக்கான ஒரு சேர் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சேர்ல வந்து உட்காந்து இது வந்து ஒரு சோஃபா. ஸோ இதுல வந்து நீங்க உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இந்த டேபிளும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சில ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஸோ பேசிக்லி இங்கே இதுதான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து உங்களுக்கு புக்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு சில ஷெல்ஃப் ஏரியாலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து நீங்கள் உங்களோட புக்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கலாம். ஸோ இவங்க டிஸ்பிளேக்காக வந்து ஒரு சில அழகான புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எஸ் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து க்ளோசெட். நீங்க வந்து உங்களோட ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது வைக்கிறதுனா வந்து வச்சுக்கலாம். உங்களோட ட்ரெஸ் இதெல்லாம் வந்து வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இந்த ஏரியாவும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க வந்து உங்களை நீங்களே பாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு மிரர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபுல் சைஸ் மிரர். அப்புறம் அது பக்கத்துலயே வந்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஆஃபீஸ் ரூம் வந்து ஒரு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு வெளியில போய் எப்படி ஒரு ஆஃபீஸ் ரூம் செட்டப் இருக்கும் அதே மாதிரி வீட்லயே அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு பாத்ரூம் ஜஸ்ட் ஒரு வாஷ் பேஷன் அதுக்கப்புறம் டாய்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நாம வந்து அடுத்த ஏரியாவுக்கு போகலாம் வாங்க. ஸோ உள்ள வந்த உடனே இங்க பாக்குறதுக்கு அழகா வந்து ரெண்டு ஆர்ட் ஒர்க்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வால்ல வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நாம அந்த ஹோம் தியேட்டர்ல இருந்து வெளியில வந்துட்டோம். உள்ள வந்து ரொம்பவே டார்க் செட்டப்ல இருந்ததுனால என்னோட ஃபேஸ் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு உங்களால பாத்துக்க முடியாது.
பட் உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து உள்ள சோஃபா போட்டு அந்த நைட் எஃபெக்ட்ஸ் மாதிரியெல்லாம் வந்து மேல ஸ்டார்ஸ் மாதிரியெல்லாம் வந்து அங்க வச்சு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து மெயின் ஹால் அண்ட் கிச்சன் ஏரியாவுக்கு போகலாம். ஸோ இந்த ஏரியா வந்து டைனிங் ஹால் அண்ட் இங்கே வந்து பார்க்குறதுக்கு மேலே வந்து சூப்பரான ஒரு லைட், அதாவது இது வந்து ஒரு டிசைனர் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது நார்மலாக வந்து லைட்ஸ் வச்சா கூட வந்து அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்காது உங்களுக்கு, பட் இந்த லைட் வந்து எனக்கு பார்த்ததுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க அண்ட் இந்த இதில் வந்து 3, 6, 8 பீப்புள் வரைக்கும் உட்காரலாம். ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. இது ரெண்டு தான் வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹோம் டெக்கர். ஸோ அது ஹோம் டெக்கருக்காக இது வச்சுருக்காங்க. அதுதான் வந்து நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து கிச்சன் ஏரியா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்த உடனே வந்து அந்த அழகான ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு கிராப் மாதிரி இருக்குது. எஸ் இட்ஸ் அ கிராப். ஸோ இங்கே வந்து இது ஒரு அழகான ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த பக்கம் பார்க்குறதுக்கு ஒரு சில கிச்சன் ஆக்சசரிஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இது இந்த நார்மலான ஒரு ஸ்டவ் மாதிரி இல்லாமல் இது வந்து இண்டக்ஷன் குக்டாப். ஸோ இதில் வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு இது கேஸ் குக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து இந்த கிச்சன்ல கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண கபோர்ட் மாதிரி தானே இருக்கு, பட் உள்ள திறந்து பார்த்தா இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நார்மலா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இருக்கும், பட் உள்ள வந்து ஃப்ரிட்ஜ் அண்ட் இந்த அவுட்டர் ஏரியா வந்து நீங்க பார்க்கும் போது இந்த மற்ற ஸ்டோரேஜ் யூனிட்டோட அவுட்டர் சர்ஃபேஸ் மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஃப்ரீசர், ஸோ கீழே வந்து ஃப்ரீசர் அண்ட் மேலே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. யூஸ்வலாக ஃப்ரிட்ஜ்னால் தனியாக தெரியும், பட் இது பார்க்குறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நார்மலாக வந்து நம்ம ஏதோ ஒரு கபோர்டை திறக்கிற மாதிரி திறந்து ஆனால் உள்ளே பார்த்தா ஃப்ரிட்ஜ் இருக்குது. நாம் இப்போ வந்து பார்த்துட்ருக்கிறது ஃபர்ஸ்ட் கிச்சன். இந்த வீட்டில் வந்து மொத்தம் ரெண்டு கிச்சன் இருக்குது. நாம் இன்னொரு கிச்சனுக்கு போகலாம் வாங்க. ஸோ இன்னொரு கிச்சன் வந்து இங்கே இருக்குது. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஒரு வீடு தான் ஒரு கிச்சன் தான் இருக்கும்னு நீங்க பாத்திருக்கீங்க, பட் இங்க ரெண்டு கிச்சன் இருக்கு. கேஸ் ஸ்டவ். சோ அங்க வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் பாத்தீங்க, இங்க வந்து கம்ப்ளீட்லி கேஸ் ஸ்டவ். அதுக்கப்புறம் நார்மலா வந்து இங்க எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே டிஸ்வாஷர், ரெண்டு அவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஒன்னு கன்வென்ஷனல் அவன், இன்னொன்னு வந்து ஃபேன் ஃபோர்ஸ்ட் அவன். அண்ட் இந்த சைடு வந்து நார்மலா கிரில் அவன் இது மாதிரி வச்சிருக்காங்க. இங்க கீழே வந்து டிஷ்வாஷர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனும் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ திஸ் இஸ் த லாண்ட்ரி ஏரியா.
ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கிச்சன் அண்ட் லாண்ட்ரி ஏரியா பார்த்துட்டீங்க. அடுத்து தான் வந்து இந்த வீட்டில் கிச்சனுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு லாண்ட்ரி ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அதை அங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு லிவிங் ஏரியாவும் இருக்குது. ஸோ நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓவரால் வியூ அந்த மெயின் ஹால்லேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு வந்து கிச்சன் இந்த பக்கம் இருக்குது. நான் அந்த சைடு சோஃபாஸ்லாம் வந்து போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ லிவிங் ஸ்பேஸை ஓரளவு நீங்கள் சூப்பராகவே பார்த்துட்டீங்க. அடுத்ததான் வந்து வெளியில் தெரியறது தான் வந்து ஆல்ஃப்ரெஸ்கோ ஏரியா. ஸோ நம்ம போய் அதை போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு ஆல்ஃப்ரெஸ்கோ இருக்குது. இப்போ நாம் இருக்கிறது வந்து ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து அந்த பக்கம் இதே மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து இந்த ஈவினிங் டைமில் ஒரு டீ அண்ட் சமோசா இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்ட் ஒன். அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் வீடையும் வந்து இங்கே கீழே, அதாவது கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்க. மேலே அப்ஸ்டர்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செகண்ட் பார்ட் டூ அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. பிகாஸ் வீடு ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால தான் வந்து இது ரெண்டு பார்ட்ஸாக நான் பிரித்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆல்ஃப்ரெஸ்கோவில் வந்து நிறைய அழகான செடிகள், அதுக்கப்புறம் நிறைய கிராஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் பாருங்கள். வீட்டோட இன்னொரு சைடில் உள்ள ஆல்ஃப்ரெஸ்கோவில் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி இங்கே உள்ள இந்த சைட்லேயும் வந்து ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாபிக்யூ வந்து வச்சுருக்காங்க. ஸோ பாபிக்யூ வந்து நம்ம ஈவினிங் டைம் வீக்கெண்ட்ஸ்லலாம் ஃப்ரீயாக இருக்கும் போது இங்கே வந்து உட்காந்து சாப்பிடும் போது ஃபேமிலி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பார்பிக்யூ ஸ்டவ். இதில் நம்ம மீட், அதுக்கப்புறம் வந்து கார்ன், இது மாதிரி என்னென்னலாம் நம்மளுக்கு பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே இந்த இதில் நம்ம வந்து சூப்பராக கிரில் பண்ணி சாப்பிடலாம். நம்ம இப்போ பார்த்தது வந்து கார்டன் அண்ட் ஆல்ஃப்ரெஸ்கோ ஏரியா. நான் இந்த ஏரியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்ட மறந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து
இன்னொரு லிவிங் ஏரியா. ஸோ நம்ம அப்போ ஒரு லிவிங் ஏரியா பார்த்தோம், இது வந்து இன்னொரு லிவிங் ஏரியா. இந்த வீட்டில் ரொம்ப ஏரியாஸ் தனித்தனியாக இருக்குது. ரெண்டு லிவிங் ஏரியா, ரெண்டு கிச்சன், ரெண்டு ஆல்ஃப்ரெஸ்கோ, 5 பெட்ரூம், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு லிவிங் ஏரியா. எனக்கு அந்த எஸ்பெஷலி போட்டிருக்கிற உட்டன் சோஃபா வந்து உட்டன் கலர் சோஃபா ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ காய்ஸ். இப்போ இந்த வீட்டில் கீழே என்னென்ன ஏரியாஸ் இருக்குது, இந்த வீட்டோட அந்த கிரவுண்ட் லெவலில் என்ன இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து அப்ஸ்டேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். So until then, this is your Sowmiya signing off from you. Bye, cheers, take care, love you everyone.